வணக்கம் மக்களே, தி வாக்கிங் டெட் அப்படின்ற சீரீஸ் பற்றி கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து அதுக்கு ஃபேனாக இருப்பீங்க. ஸோ அந்த சீரீஸ்க்கு மட்டும் இல்லாமல் அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. அந்த வகையில் ரீக்ரைம்ஸோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு செமையான அப்டேட் தான் வந்து இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தி வாக்கிங் டெட் யூனிவர்ஸ் பேஸ் பண்ணி நிறைய சீரீஸ் இருக்குது. மெயின் சீரீஸானது வாக்கிங் டெட், அதுக்கப்புறம் ஃபியர் தி வாக்கிங் டெட், போன வருஷம் ரிலீஸ் ஆன தி வாக்கிங் டெட் வேர்ல்டு பியாண்ட், இப்போ ரிலீஸ் ஆக போகிற ஒரு ஆந்தாலஜி சீரீஸ், அதாவது தி வாக்கிங் டெட் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய சில மெயின் கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஆந்தாலஜி சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ட்ரெய்லருமே ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீரீஸோட நேம் பார்த்தீங்கன்னா டேல்ஸ் ஆஃப் த வாக்கிங் டெட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பின் ஆஃப் சீரீஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி ரிக்ரைம்ஸ் அப்படின்ற ஒரு மெயின் கேரக்டர் வந்து சீசன் 9 பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஆர்க்கு ஹெலிகாப்டரில் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னே சொல்லி யாருக்குமே தெரியாது, அதை எதையும் காட்டவும் மாட்டாங்க. என்னடா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மெயின் கேரக்டரை திடீர்னு காண்டிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு கோவம் வந்திருக்கும். சரி, இந்த கேரக்டர் தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 10th சீசனில் பார்த்தீங்கன்னா மிச்சோனே அப்படின்ற கேரக்டர் வந்து ரிக்ரைம்ஸோட சில எவிடன்ஸை வச்சுக்கிட்டு அவரை தேடி போகிற மாதிரி அந்த கேரக்டரையும் முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ இப்படி ஒரு சில கேரக்டர்ஸை வந்து அவங்க அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ அதில் இந்த ரெண்டு கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வரப்போகுது, அதாவது 3 மூவிஸ் வரப்போகுது. அதில் ஃபஸ்ட் மூவி வந்து ரிக்ரைம்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் எப்போ வரையும் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஸோ இப்போது காமிகான் ஈவெண்ட்டில் வந்து ஒரு சர்ப்ரைஸை வந்து தி வாக்கிங் டெட் யூனிவர்ஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேறு எதுவும் கிடையாது, நம்ம ரிக்ரைம்ஸ் அண்ட் மிச்சோன் இவங்க ரெண்டு பேரையும் பேஸ் பண்ணி ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸ் வரப்போகுது. அவங்க சொன்ன மூவிஸ்லாம் எதுவுமே கிடையாது, அந்த மூவிஸை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸ் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பின் ஆஃப் சீரீஸ் வந்து 2023 அப்போ ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 6 எபிசோட்ஸ் வந்து அந்த ஸ்பின் ஆஃப் சீரீஸில் இருக்கும். மூவியை விட இந்த ஸ்பின் ஆஃப் சீரீஸ் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேர்வெலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை தாண்டி இதை எப்படி அவங்க சாத்தியப்படுத்த போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னா வந்து இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து இப்போ என்ன பண்ணுது அப்படின்றதே வந்து நமக்கு சுத்தமாக காமிக்கவே இல்லை இன்ன வரையும். பட் கடைசி எபிசோட்ஸ், அதாவது தி வாக்கிங் டெட் சீரீஸ்லேயே வந்து ஃபைனல் எபிசோட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வாக்கிங் டெட் ஃபினாலேயில் இவங்க ரெண்டு பேரையும் காமிச்சு பயங்கர பேங்கராக வந்து இந்த சீரீஸ் முடிக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ரிக்ரைம்ஸோட ஸ்பின் ஆஃப் சீரீஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு. ஸோ வாக்கிங் டெட் பொறுத்தளவுக்கு நிறைய யூனிக்கான கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் வச்சு அவங்க ஒவ்வொரு ஸ்பின் ஆஃப் சீரீஸ் எடுப்பாங்க, அதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த யூனிவர்ஸ்க்கு இன்னும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க எந்த சீரீஸ் எடுத்தாலும் பார்க்குறதுக்கும் ஆல் ரெடியாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய ஷோஸ் அண்ட் மூவிஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் ரிக்ரைம்ஸோட ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பின் ஆஃப் சீரீஸ்க்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.